தமிழ் டாக்கீஸ் தானே சார்? ஆமாங்க சார். பிஸியா இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? என்ன என்ன மாதிரி சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க சார். கொஞ்சம் பேசணும் அதான் சார். கரெக்டாக சொல்லுங்க. என்ன சார் ரிவ்யூ சொல்லிருக்கீங்க விவேகத்துக்கு? என்னது விவேகத்துக்கு? விவேகத்துக்கு என்ன என்ன சொல்றா? இல்ல சார், என்ன என்னமோ ரொம்ப நக்கலா சொல்லிருக்கீங்க. என்ன நான் வந்து ஒரு சென்ட்ரல் ஆடியன்ஸ் தான். நான் அஜித் ரசிகரோ விஜய் ரசிகரோ கேட்டேன். நான் ரிவ்யூலயும் பாத்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விமர்சனம் உங்களால முடியல, அது உங்க தனிப்பட்ட ஒப்பீனியன். நீங்க என்ன சொல்லணும், என்னோட ஒப்பீனியன் என்னோட இதனால பாக்க முடியல அப்படின்னு. அந்த படம் வந்து ஒரு 1000 பேரோட உழைப்பால உருவாயிருக்கு. நீங்க மட்டும் தனியா விமர்சனம் சொல்லக்கூடாது. நீங்க அவர் விழாவாரி அவங்களோட எல்லாத்தையுமே டீடைல்ஸ் தான் உங்களை மாதிரி எல்லாம் அவர் சொல்ல கிடையாது. நீங்க வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி கூட எப்ப வச்சிருக்காங்க? எந்த படத்துக்கு வந்தாங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். எதுக்கு அவையவேன்னு பேசாதீங்க தலைய, சரிங்களா? ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களோட உயரத்துலதான் அவர் இருக்காரு. உங்களோட கூப்பிடுவேன். உங்க தம்பியா அவரு? நீங்க சொல்லணும் அத. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அடுத்து உங்களை விமர்சிக்க? நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது சார். நீங்க எதுக்கு சார் சொல்றீங்க? உங்களால ஏன் நீங்க 100 பேரோட ₹100 டிக்கெட் எடுத்து நீங்க படம் பார்த்து வெளியே வந்துட்டீங்க? ஒரு ₹100 டிக்கெட் எடுத்து நீங்க படம் பார்த்து இவ்வளவு விமர்சிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன இது? அப்ப படத்துல 2 வருஷமா உழைச்சிருக்காங்க பணிக்குழி இதுக்குள்ளயும், அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? 2 வருஷம் நீங்க போய் உழைங்க, நீங்க போய் உழைங்க. நீங்க என்ன உழைக்கிறீங்க? போகாம உட்காந்துட்டு யாரோ காசு தர அதை பேச்சு கேட்டு சொல்லிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா சார்? உங்கள்ட்ட தலை ஃபேன் சொன்னாங்களா? டிவி வந்து இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கண்டே எங்களுக்கு உங்க ரிவ்யூ வச்சு படம் நடிக்க சொல்லுங்க. யாரு ஏன் உங்க வீட்டுக்கு வந்து போறா? அப்படியே அவர் தேவடியா போயின்னு பார்த்தேன். நீயே தமிழ்நாட்டுல குடியிருந்துக்க மாட்டேன். காலையில இருந்து பூரா போன் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதுதான உன் பொழப்பு? போ, நடி. நீ ஒரு படத்துல நடி, நீ ஒரு படம், நீ ஒரு படம் நடி. அதுக்கு விமர்சனம் பண்ணுவோம். நீ ஒண்ணு நடி நடி ஒரு இது எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு 1 நம்பர் சோம்பேறி ₹100 வந்து நீ உட்காந்து வேடிக்கை பாக்குற. சாயந்தரம் போய் நம்ம பேஸ்புக் ஓபன் பண்ணோம்னு வச்சுங்க, அதுல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். இன்னைக்கு காலையில என்ன செய்தி படிச்சிருப்போம், ஆந்திராவில் வெள்ளம் வந்துச்சு, 42 பேர் செத்துட்டாங்கன்ட்டு. இவன் சாயந்தரம் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான்னா, இந்த 42 பேர் குடும்பத்துக்கு 42 லட்ச ரூபாய செக்கா அஜித் அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டுருவான். மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் வெள்ளம் வந்துச்சு, அங்கே ஒரு 10 பேர் செத்துட்டாங்கன்னா, அந்த 10 பேர் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் மணிக்கு 50 லட்சத்தை அனுப்பி வச்சார் அப்படின்னு ஒரு செய்தியை ஸ்டேட்டஸாக போட்டுருவான். டேய், என் கூட இருக்கிற உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் தலைவனுக்கு ஒரு விளம்பரம் தானே, சும்மா ஏற்றி விட வேண்டியதுதான் அப்படிங்கிறான். இப்படி தான் சில பேர் ஸ்டேட்டஸ் போடுவேன் பாருங்கள். அஜித்துடைய மேக்கப் மேனுடைய குழந்தைக்கு ஜன்னி வந்துருச்சு, அதை உடனடியாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அஜித் கூப்பிட்டு போய் கேரவனில் வச்சு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு, இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. யாருக்குமே தெரியாத விஷயம் எப்படா ஃபேஸ்புக்கில் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் எவனுக்குமே பயில் இருக்காது.
இப்படி அவரை பற்றின செய்திகளாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் அவர் கொடுத்தாரு கொடுத்தாருன்ற தொகையை நம்ம கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தோம்னு வச்சுங்க, இந்தியாவுடைய மொத்த கடனை அடைச்சிடலாம். அவ்வளோ காசு கொடுத்ததா இது வரைக்கும் செய்தி வந்திருக்குது. உண்மையாக போயா நமக்கு தெரியல. ஆ சார், நீங்கள் உங்கள் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன படம் விவேகம் படத்துக்கு? ஆ ஓகே சார். நீங்கள் ஆக்சுவலி என்ன இதில் ரிவ்யூ பண்ணுறீங்க சார்? நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எதுவும் படிச்சிருக்கீங்களா இல்லை எப்படி? அதெல்லாம் படிக்கலாம். சினிமா பார்க்கறது கூட சினிமா பார்க்கற படிக்க தேவையில்லையா சார்? அது இப்போ என்ன அவங்க ரிவ்யூ தான் நீங்கள் எப்படி கிளாஸ் பண்ணுறீங்க? இப்போ டாக்டர் ஒரு பேஷண்ட் ரிவ்யூ போனால் டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும். இதில் வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுங்க. சும்மா 150 வாங்கிட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணலாம் சார். இல்லை, அஜித் அஜித் எங்களுக்கு படிச்சார், ஹீரோவை நடிக்கிறாரு. அஜித் என்ன அவர் ஹீரோனா? எப்போ இருக்கு சார் அவர் ரிவ்யூ நீங்கள் எப்போ பார்க்குறீங்க? இல்ல இல்ல, எப்படி அவன் ஹீரோவானா? அவன் இவனு பேசாதீங்க. மரியாதையே ஒருத்தர் பேசும்போது அவர் உங்க தம்பியா வணக்கம். விவேகம் விமர்சனம் பார்த்தேன். சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காருன்னு ஒதுக்குற பொசிஷன்ல இப்ப நீங்க இல்ல.